ஆனால் நான் சொல்லுகிறேன், பிரிவினை வேண்டும், தனித்த தமிழ்நாடு வேண்டும் என்று இளைஞர்களே முன்வாருங்கள், பேஜ் குத்திக் கொள்ளுங்கள், சுதந்திர தமிழ்நாடு தான் நம்முடைய கடைசி நேர்வு என்று பெரிய டெல்லியில் இருந்து கொண்டே தென் மாவட்டத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். எங்களை தனிநாடு கேட்க வைத்து விடாதீர்கள் என்று கூறிய ஆண்டிமுத்து ராசாவின் மீது வழக்கு கிடையாது. டெல்லியில் இருந்து கொண்டே தென் தமிழகத்தை தீப்பிடிக்க வைக்க முடியும் என்று கூறிய திருமாவளவன் மீது வழக்கு கிடையாது. இதெல்லாம் என்ன தேசிய கீதமா? இதெல்லாம் கலகத்தை ஏற்படுத்தாதா? இதெல்லாம் இந்திய ஒற்றுமைக்காக பாடுபடுற ஒரு முத்தான வார்த்தைகளா? என்ன வழக்கு போட்டுறீங்க எங்க அண்ணன் அண்ணாமலை மேல? கலகத்தை ஏற்படுத்துவார்னா அதை கலகத்துக்கே பிறந்தவங்க சொல்லாமா? கலகம் செய்யறதுக்குனே பிறந்தவங்க சொல்லாமா? அண்ணாமலை யாரு? சாதாரண தலைவரா? முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட தேசபக்தி, காமராஜர் ஐயாவோட மக்கள் தொண்டு, ராஜாஜி ஐயாவோட அறிவு, இது மூன்று ஒருங்கப்பட்ட நிகழ்கால அரசியல்ல இப்படி ஒரு தலைவரை நீங்க பாத்திர முடியுமா அண்ணா அண்ணாமலை மாதிரி? அண்ணாமலை என்ன மேதடா, அவரை போய் நீ என்ன கேஸ் போட்டிருக்க? நீ கலகத்தை ஏற்படுத்துறாருண்ணா அவரா? இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீங்க கேஸ் போடுவீங்கன்னா, திராவிட கட்சி நீதி கட்சின்னு ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அண்ணையில இருந்து இன்ன வரைக்கும் உங்க திராவிட தலைவர் ஈவ ராமசாமி நாயக்கர்ல இருந்து அண்ணாதுரையில இருந்து கருணாநிதியில இருந்து அனைவரு மேலும் வழக்கு போட்டாகணும். அவ்வளோ ஏன்? இந்திய தேசிய பிரதமரை கொண்ட கொலைகாரனை கட்டி பிடிச்ச ஆரத்தலையும் வரவேற்றீங்களே ஸ்டாலின் ஐயா, முதலமைச்சரே, உங்கள் மீது முதல்ல நீங்க வழக்கு போட்டுக்கணும். வழக்கு யாரு மேல போடணும்? யாரு பிரிவினை ஏற்படுத்துறா? வட இந்தியனுக்கும் தமிழ்நாடுக்கும் வந்து பிரிவினை ஏற்படுத்தி இங்கே வந்துட்டு குளிர்காயறது சில தமிழ் தேசியவாதிகள்ங்கிற பேரில் இருக்கிற ஒரு நயவஞ்சகர்கள். உங்கள் கட்சி சின்னத்தில் நின்று ஒருத்தர் வந்துட்டு இந்த டோல்கேட் வேல் முருகனா, அவர் ஒரு ஐக்கிய விட்டுருக்காரு, அவரை போஸ்ட்டு பாருங்கள், போயிட்டு வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணுங்க. சீமான் பல இடங்களில் இந்திய தேசியத்துக்கு எதிராக பேசியிருக்காப்புல, அந்தால போஸ்ட்டு வழக்கு பண்ணுங்கள், வழக்கு போடுங்க. அதை விட்டு விட்டு எங்கள் அண்ணனை வந்துட்டு போய் நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த வழக்குகள்லாம் அஞ்சுறவர் அவர், இந்த வழக்கெல்லாம் போட்டால் வந்து உடனே வந்து அவர் ஒடுங்கிடுவாரா? முதல்ல வந்து இங்கே வந்து இந்த தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு பிரிவினை ஏற்படுத்தி இந்தியாவிலிருந்து தமிழை பிரிக்கிற வேலை நிப்பாட்டுங்க. பானிபூரி தான் விற்க முடியும்னு சொன்ன பொன்முடி மேலே வழக்கு போட முடியல உங்களால்? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க,